இப்பெல்லாம் வருஷத்தில் இருக்கிற ஒரு முழு தருத்தஞ்சனால் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியாமல் சும்மா சும்மா எல்லாத்துக்கும் ஒரு நாள் கொண்டாட ஆரம்பிச்சானுங்க வேல்டு ஹக் டே வேர்ல்டு பீஸ் டே அப்படி அப்படின்னு அதுக்கு நம்ம காலங்காலமாக கொண்டாடி இருக்கிற நம்ம வேலண்டைன்ஸ் டேவை மற முடியுமா எஸ் இந்த ஆடியோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலண்டைஸ் டே தான் வேலண்டைன்ஸ் டேனால இந்த பீச் பார்க்கு தேட்டர்லாம் வந்துட்டு திருப்பத்தில் இருக்க லட்டு வர மாதிரி ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இந்த மாதிரி சண்டே வேறு வந்துச்சா எங்கே சுற்றி பார்த்தாலும் ஜோடியாக தான் இருந்தாங்க சரி நமக்கு எதுவும் உஷார் ஆகுதுன்னு தெரிஞ்சுச்சா அதான் நமக்கு வந்து ஒரு வேலை அதான் பேசுறது அதை பண்ணலாம் அப்படின்னு உங்க வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகம் நம்மளுக்கு அந்த பப்பி லவ் தான் உண்மையாக சொல்லணும் அஞ்சாம் கிளாஸ்ல மாட்டினாங்க இந்த பிரச்சனை இல்லை அஞ்சாம் கிளாஸ்ல ஷூத்தின்னு ஒரு பொண்ண ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கிட்ட போய் சொன்னேன் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு அது ஏ என் ஆல்ரெடி கமிட்டடையா அப்படின்ட்டா கோயில் நானே அஞ்சாம் கிளாஸ்னு ஃபீல் பண்ணேன் அதுக்காக ஆல்ரெடி கமிட்டட் அப்படின்ட்டா காலம் கெட்டு போயிச்சேன் சரி அதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு இந்த விஷயத்தில் ஆர்வம் போயிடுச்சு இப்போ பசங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு சொல்கிறேன் நம்ம வந்துட்டு நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கும்போது பிரேம பாடத்தில் ஒரு மலை டீச்சர் மாதிரியோ இல்லை பாஸ் என்கிற பாஸ்காரில் வர பரிமலா டீச்சர் மாதிரியோ ஒரு டீச்சர் செம்மையாக பிடிச்சிருக்கும் எல்லா கிளாஸ்லையும் எப்படா பெல் அடிக்கும் அப்படின்னு இருக்கிற நம்ம பசங்க இந்த டீச்சர் கிளாஸ் வந்தால் மட்டும் பெல்லே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேமருந்து பார்த்துட்டு இருப்பாங்க நான் போட சொன்னேன் அப்புறம் ஒரு வழியா நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட்லாம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் படித்தா தான் ஸ்டேட் ஃபஸ்ட் மார்க் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என் நாச்சு மாமா பார்க்கிட்டு சொல்லுவான் அவங்களும் அதை நம்பிட்டு இன்ஜினியரிங் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பில் போட்டுருவாங்க அதுக்கப்புறம் என்ன புது ஸ்கூலு புது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே லெவன்த் தோடிடும் அப்புறம் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் போர்ட் எக்ஸாம் போர்ட் எக்ஸாம் அப்படின்னு ஒரு பீதியை கல்பிடுவாங்க போர்ட் எக்ஸாம் வர வரைக்கும் எவ்வளவுமே நம்ம கூட பேச மாட்டோம் ஆனால் திடீர்னு போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சேன்னு எப்பயுமே பேசாத பக்கத்து வீட்டு பாட்டியில் இருந்து அமெரிக்காவில் இருக்க அங்கு இருக்கும் எல்லாரும் கால் பண்ணி நல்லா பண்ணிடா தம்பி அப்படின்னு என்னமோ எங்களுக்கு அப்படியே ரொம்ப ஆகிற மாதிரி ஒரு வழியா போர்டு எக்ஸாம் முடியும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் லீவும் வரும் ஆறு மாதம் லீவில் பயங்கரமாக சுற்றுவோம் அதுக்கப்புறம் கிடைக்கிற சைட் டைமில் வந்து இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் இதில் பார்க்குற பொண்ணுங்களுக்குலாம் ரெக்வஸ்ட் அனுப்பி நம்பர்லாம் வாங்குவோம் நம்பர் வாங்குறமோ இல்லையோ மொக்கம் வாங்குவோம் இருந்தாலும் ஒரு மதிச்சு நம்பர்லாம் தருவாங்க அவங்க கூட அப்பப்போ பேசிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் ரிசல்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று வரும் இந்தியாவில் இருக்கிற ஒரு மூணு லட்சத்தி முப்பத்தாயிரத்தி முன்னூற்றி இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கும் காலேஜ் குள்ளே போய்ட்டு ஆஸ்டாக் காலேஜில் ஃபாஸ்டாக் காலேஜ் செல்ஃபி நியூ லைஃப் அப்படி அப்படின்னு ஒரு ஒரு வாரத்துக்கு அப்லோட் பண்ணிருப்போம் அதுக்கப்புறம் இப்போலாம் வந்து கிளாஸுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் ஃப்ரெஷ்ஷர்ஸ் ராக் ஸ்டார்ஸ் அப்படி அப்படின்னு நீங்கள் ஒரு டீசென்டான பையன் இருந்தால் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பொண்ணுங்கள மட்டும் நம்பர்லாம் எடுத்து ஹைடி அப்படின்னு ஏதாவது மெசேஜ் அனுப்பிங்க ஆனால் என்ன மாதிரி ஒரு கேடு கேட்ட பையன் இருக்கிற எல்லாம் காலேஜுக்கு ஒரு அப்ளிகேஷன் போகிற மாதிரி எல்லா பொண்ணுங்களுக்கு ஒரு ஹாயை தட்டி விட்ற வேண்டியது ரிப்ளை வரும் வராது அந்த பொண்ணை ரிப்ளை பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் பக்கத்தில் இருக்கிற நோட் பொண்ணு வந்துட்டு ஹெச்சி டோன்ட் ரிப்ளை டூ ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் விளையாடி விட்டுருவா சரி அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் பையன் ஏதோ ஹாய் அப்படின்னு அமைச்சிருக்கேன் ஹாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் விடுவா என்ன தான் உள்ளுக்குள்ள செம்ம காண்டாக இருந்தாலும் ஒரு சின்ன சந்தோஷமாக இருக்கும் மாமா ரிப்ளை பண்ணிட்டா அப்படின்னு ஆனா ஒண்ணுங்க நீங்க ஒரு பொண்ணுக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் அமைச்சு அந்த பொண்ணு திரும்பி ஹாய் அப்படின்னு ரிப்ளை பண்ணா அந்த பொண்ணு உங்களை மதிக்கல அப்படின்னு அர்த்தம் அதே திரும்பி ஹாய் அப்படின்னு வச்சு ரெண்டு புள்ளி வச்சு ஒரு ஸ்மைலி போட்டான்னு ஓகே அந்த பொண்ணு நம்மளை மதிச்சு பேசுகிறாங்க அர்த்தம் செகண்ட் ஸ்டெப் என்ன மதிச்சு பேசிட்டா மீட்டிங் தான் காலேஜ் கேஃபேலையோ இல்லை காஃபி அப்படியே எங்கேயாச்சும் அந்த பொண்ணை மீட் பண்ணுவோம் இதை பாக்கிறேன் நம்ம என்ன நம்ம கிட்டே மச்சா அண்ணியா அப்படின்னு கேட்பான் சரி கேட்க நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பேச்சுக்கு ஆமா அப்படின்னு சொன்னா இது இங்கே சுற்றி அங்க சுற்றி அந்த பொண்ணுக்கு அதுக்கு போய் வந்துடும் அந்த பொண்ணுக்கு அதுக்கு போய்விட்டா என்ன பண்ணுவா நார்மல் கேர்ள்ஸ் ஆட்டிடியூட் நம்ம கூட பேசுற நிறுத்திடுவா சரி ஏன் பேசுகிற நிறுத்தினேன் அப்படின்னு கேட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான் அது என்ன பிரச்சனைன்னு நம்மளே கண்டுபிடிச்சி அதுக்கு விளக்கம் சொல்லி ஒரு நாலு பக்கத்துக்கு மெசேஜ் அனுப்பிச்சா ரிப்ளை ஹிம் கே அப்படின்னு வரும் செம்ம காண்டம் கோயால பொடி இவளே அப்படின்னு திட்டு வாட்ஸ்அப்ல பிளாக் பண்ணலாம் நினைப்போம் ஆனா பண்ண மாட்டோம் ஏன் தெரியுமா அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறதாங்க நம்ம பசங்க கேரக்டர் வய டாக்கிங் லக்ஸ்டா சடன்லி படத்தில் ஒரு முரளி மாதிரி அப்படின்றீங்களா அப்படிலாம் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் சரி என்னடா ஒரு மூன்று நிமிஷத்துக்கு மூச்சு முட்டாமல் பேசுறீங்க என்ன தாண்டா சொல்ல வர அப்படின்றீங்களா அதாங்க தெரியல சும்மா எல்லாரும் அவங்கவுங்க கருத்தை சொல்றாங்க சரி நம்மளும் நம்மளோட கருத்தை சொல்லாமல் வேலண்டைன்ஸ்டே பற்றி அப்படின்றதுக்காக தான் ஆனால் ஒன்றுங்க சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம்னா அது மத்தவங்க சந்தோஷப்படுத்தி தான் ஏதோ ரொம்ப முடியலனால என்னால் முடிஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு உங்களை எண்டர்டெயின் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆடியோவை வாய் வெட்டு சிரித்தால் நோய் விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சிரிச்சு நேருங்க மற்றவங்களே சிரிக்க வச்சுன்னு இருங்க அடுத்த ஆடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட நிறைய ஃபன் கலாட்டாவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தன் திஸ் ஷரத் சைனிங் ஆஃப் ஸ்டேட்யூண்ட் அண்ட் ஹேவ் பன்